நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே பல பட்டிமன்றங்களை பார்த்திருக்கிறேன் என்றா பேசியிருக்கிறேன். நீங்கள் வியப்போடு பார்க்கிற பல பேட்டியாளர்களிடம் நான் ஆயிரக்கணக்கான பேட்டிகளை தந்திருக்கிறேன். என்ன கேள்வியை கேட்டாலும் உடனடியாக அவர்கள் கேள்வி கேட்டு முடிப்பதற்கு முன்பாகவே பதில் சொல்கிற அந்த பாங்கு எனக்கு உண்டு. ஆனால் இந்த மேடையில் இருக்கிற என்னை பார்த்து யாராவது நீங்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டால் என்னிடத்திலே பதில் சொல்ல முடியாது. ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பாக கவியரசு கண்ணதாசன் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த காலத்தில் அவர் பேசுவார். இலக்கிய கூட்டங்களில் அவர் சொல்லுவார், இது நடக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் என்றால் அதற்கான சூழ்நிலையை அவன் உருவாக்குவான். இது நடக்கக்கூடாது என்பதுதான் அவனுடைய ஆசை என்றால் அதற்கான சூழ்நிலையும் அவனே உருவாக்குவான். நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று என்னுடைய மாவட்ட தலைவர் வீரபாண்டியனிடம் கேட்டபோது, மன்னிக்க வேண்டும், 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகப்பெரிய டைரக்டர் நினைத்த போது கூட எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டேன் என்றேன். அவர் மீண்டும் மீண்டும் சொன்னார், நம்ம ஊர் பையன் என்பதோடு மட்டுமல்லாமல் நம்ம தலைவர் திருநாவுக்கரசுக்கு ரொம்ப வேண்டிய பையன் என்றார். என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்களே என்றேன். அந்த டைரக்டர் பேசட்டும் என்றேன். அவர் என்னும் பேசினார், தம்பி நான் மேக்கப் போட மாட்டேன் என்றேன், நீங்கள் போட வேண்டாம். நான் காஸ்டியூம் எதையும் அணிய மாட்டேன் என்றேன், நீங்கள் அணிய வேண்டாம். நீங்கள் ஏதாவது வசனத்தை எழுதி தருவீர்கள், அதை என்னால் பேச முடியாது என்றேன், அதுவும் வேண்டாம். நீங்கள் எப்பொழுதுபோது வாருங்கள், நீங்கள் விரும்பியதை பேசுங்கள், அதுதான் படம் என்றார். அதற்கு மேல் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்படித்தான் இந்த படத்திற்குள்ளே நான் வருவதற்கு காரணம். இது ஒரு வித்தியாசமான உலகம் இந்த திரையுலகம். எனக்கு முன்னாலே பேசிய தம்பி சினேகன் அவர்கள் சொன்னார், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா என்ற பாட்டுக்கு பின்னால் தான் எனக்கு புகழ் வந்தது, பணம் வந்தது, பெரிய பெருமை வந்ததெல்லாம் சொன்னார். கல்யாணம் தான் கட்டி விட்டு ஓடி போகலாம் என்று ஊரில் பல பேரை கல்யாணம் கட்டி விட்டு ஓடு போட வைத்தவர் அவர் இன்னும் கல்யாணமே செய்யவில்லை. இது ஒரு நகை முறை. திரைப்படம் என்பது நிழலும் நிஜமும் அதற்கு இடையே பெரிய வேறுபாடு இருக்கிறது. இது அரசியலுக்கும் பொருந்தும். நான் சொன்னதற்கு பின்னாலே உங்களுக்கு எளிமையாக புரியும், சொல்லுகிறவரை தெரியாது. இங்கே நம்முடைய கலைப்பொடி தாதி அவர்களும் சீனு ராமசாமி அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் திருநாவுக்கரசரை பார்த்து மிக சிறப்பாக பேசினார்கள் எல்லாம் சரி. ஆனால் திரைப்படத்திலே ஒரு காலத்திலே சடையப்ப செட்டியார் என்றால் இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர் வருகிற போது அவர் எழுந்திருப்பார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த சடையப்ப செட்டியாருடைய இறுதி காலம் என்பது மிக சோகமானது. அதே போல அரசியல் உலகத்தில் யாரெல்லாம் ஒரு 25 வயது 26 வயது 30 வயதுக்குள்ளேயே ஒரு எம்எல்ஏவாக எம்பியாக வந்துவிட்டால் அவர்கள் மத்திய வயதை கடக்கிற போது மிக சோகமான வாழ்க்கையில் தான் அவருடைய வாழ்க்கை போயிருக்கும். அதற்கு விதிவிலக்காக அபூர்வமாக சில பேர் இருப்பார்கள். அந்த அபூர்வமாக மனிதர்களே ஒருவர் அருமை சகோதரர் திருநாவுக்கரசர். அவர் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவியில் இருப்பதை போலவே ஒரு உணர்வு எல்லோருக்கும் வரும். அவரை பார்த்து எனக்கு ஒரு பொறாமை இருக்கிறது. நான் எந்த தவறும் செய்யவில்லை தான், ஆனால் எனக்கு திரும்பிய மக்கள் எதிரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் எதை பேசினாலும் யாரை பற்றி திட்டினாலும் அவருக்கு எதிரிகளே இல்லை. இது ஒரு வித்தியாசமான நிலைமை. இங்கே இந்த படத்தினுடைய பெயர் இருக்கிறது அதே வேறுபாடுதான், படைப்பாளன். படைப்பாளன் என்றால் பிரம்மன் என்றுதான் பொருள். ஆகவே இது இறைவன், ஆண்டவன். அப்படி கூட இந்த படத்துக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஜாக்குவார் தங்கம் அவர் பார்க்கிற போதே அவருடைய செயல்களே கரடு முரடாக இருந்தாலும் அவருடைய புன்னகை அதை மாற்றுகிறது. நண்பர்களே, இந்த படத்தை நான் பார்க்கிற போது எனக்கு தொழில்நுட்பம் தெரியாது. நான் சிநேகனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், பாடல்கள் புனைவது என்பது உணர்வில் வெளிப்படுவதுதான், அதுக்கு ஒரு பெரிய கவித்துவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கன்னி பருவத்திலே என்று ஒரு படம், அதிலே முதலிலே ஒரு பாடல் வரும், நடையே மாத்து உன் நடையே மாத்து என்று. அந்த பாடல் எப்படி வந்தது என்று சொன்னால் நீங்கள் இவைப்படைவீர்கள். அருமை சோதரர் திருநாவுக்கரசர் ஊரிலே அறந்தாங்கியிலே தலைவர் காமராஜருடைய சிறை திறப்பு விழா, 77 ஆம் ஆண்டு ஜனதா ஆட்சி வருகிற போது அந்த சிறையை திறப்பதற்கு மத்திய அமைச்சர் ராமச்சந்திரன் வருவதாக இருந்தது. அவரால் வர இயலவில்லை. எனக்கு தொலைபேசியிலே சொல்லி நீ போய் பேசு என்றார்.
நான் சொன்னேன், இங்க உள்ளூருங்க, நான் மட்டும் போய் இந்த விழாவுக்கு போனால் நல்லா இருக்காதே என்றேன். யார் அனுப்புவது என்றார். யாரையாவது சென்னையிலிருந்து அனுப்பி வைங்கள், நானும் போய் வருகிறேன் என்றேன். சரி, உனக்கு வேண்டியப்பா, அவனே அனுப்புறேன் என்று அனுப்பியவர் அவர்தான் கவிஞர் நேதாஜி. அவரும் நானும் அந்த சிலை நிரப்புழா கூட்டம் முடிந்து விட்டு வருகிற போது அவர் சொன்னார், அந்த காலத்தில் தான் ஒரு பாடல், ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருகிற என்ற பாடல். அதை சொல்லி இதை போல ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்கிறார்கள், என்ன எழுதி தருவது என்று கேட்டார். நாங்கள் வேடிக்கையாக வினோதமாக பேசிக்கொண்டே வந்தோம். அப்படி பேசிக்கொண்டே அறந்தாங்கியிருந்து திருச்சி வருகிறவரை இரவு நேரத்தில் விளையாட்டாக பேசியதை குறித்து வைத்ததுதான் அந்த பாடல். அந்த பாடலிலே பாதி எனக்கும் பங்கு உண்டு, ஆனால் சம்பளம் எனக்கு தரல. நான் திரைப்படத்தை சுலபமாக ஒதுக்கிவிட மாட்டேன். உலக வரலாற்றில் பார்க்கிற போது உலகத்தினுடைய சர்வாதிகாரத்தினுடைய சிகரத்தை சொட்டவன் ஹிட்லர். எங்கோ ஜெர்மனியிலே அவர் இருந்தாலும் அவனை பற்றி பேசுவதற்கே உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிற மாவீரர்கள் கூட அஞ்சி நடுங்கிய போது, அந்த சர்வாதிகாரியை பற்றி மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை உருவாக்கிய பெருமை என்பது ஒரு நகைச்சுவை நடிகன் சார்லி சாப்ளின் தான். ஆக அந்த திரைப்படம் என்பது மிக கூர்மையான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அதை வைத்துத்தான் அது ஆக்கம் தருகிறதா அல்லது அழிவை தருகிறதா என்று. கும்பகோணத்திலே ஒருவன் 14 கொலைகளை செய்தான் என்று வந்தபோது அவன் நீதிமன்றத்திலே சொன்னான், நான் இந்த படத்தை பார்த்தேன், அதில் இருக்கிற அந்த நடிப்பை பார்த்தேன், அதற்கு பின்னால்தான் இப்படி கொலைகளை செய்தேன் என்றார். அதே நேரத்தில் அமெரிக்காவில் ராணுவத்திலே பணியாற்றிய உயர் பதவியில் இருந்த ஒரு பெண்மணி அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார், இனி நான் துப்பாக்கியை தொடமாட்டேன் என்கிறார். இடையிலே போனால் உங்களுக்கு சிறை என்கிறார்கள், சிறைக்கு போனாலும் பரவாயில்லை, நான் துப்பாக்கியை தொடமாட்டேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டார்கள், நான் காந்தி திரைப்படத்தை பார்த்தேன், இனிமேல் அகிம்சையில் இருப்பேன் என்றார். நான் தம்பி பிரபு போன்ற இந்த இளம் படைப்பாளர்களை நீங்களும் இறைவனை போலத்தான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்லுகிற இந்த செய்தி என்பது உங்களுக்கு சாதாரணமாக கூட தெரியலாம். இந்த பாதிப்பு தமிழ்நாட்டில், ஏன் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற யாராவது ஒரு இளைஞனுக்கு அது ஆழமாக அவருடைய மனதிலே பதியும். ஆகவே அந்த கருத்தோடு மட்டுமே நீங்கள் எதிர்காலத்தில் இந்த படங்களை உருவாக்க வேண்டும். இந்த படத்தை பொறுத்தவரையிலே சிநேகன் சொன்னதை போலவே எனக்கு படத்தினுடைய முழு கதையும் தெரியாது. என்னிடத்திலே அதை சொன்ன போது உடனே நான் சொன்னது என்பது திருட்டு என்பது ஒன்று இருப்பதாக நான் நினைக்கவில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழகத்திலே சீர்காழியிலே பிறந்தவர் திருஞான சம்பந்தர். அதே காலகட்டத்திலே எங்கோ அரபு நாட்டிலே பிறந்த நபிகள் நாயகம் மெக்காவிலே மெதினாவிலே வாழ்ந்தவர். நீங்கள் இருவருடைய பேச்சுக்களையும் படித்து பார்த்தீர்கள் என்றால் சமகாலத்திலே அவர் வாழ்ந்தது இவருக்கு தெரியாது, இவர் வாழ்ந்தது அவருக்கு தெரியாது, இருவரும் ஒரே கருத்துக்களை ஒரே நேரத்தில் சொல்லி இருக்கிறார்கள். ஒரே சிந்தனை, ஒரே கருத்து ஒரே நேரத்தில் பலருக்கு வரக்கூடும். ஆனால் மனதறிந்து இன்னொருடைய கருத்தை திருடுவது என்பது அது கொலை செய்வதை போல. கருத்து திருட்டு மட்டுமா, உழைப்பு திருடு இருக்கிறது, தியாக திருட்டு இருக்கிறது. இவனோ செய்த தியாகத்தை எல்லாம் அவனை ஒதுக்கிவிட்டு தான் செய்து தியாகம் செய்வதை போல சொல்லிக் கொள்கிறவன் சமூகத்திலே வெற்றி அடைகிறான். செய்கிறவன் தோற்று போகிறான், செய்யாமலே சொல்லிக்கொண்டே இருக்கிறவன் வெற்றி அடைகிறான். இது கூட இந்த படைப்பாளிகள் புரிந்து கொள்ள வேண்டியது. திரைப்படம் என்கின்ற வலிமையான ஆயுதத்தை நீங்கள் இன்னும் கூர்த்தீட்டி எதிர்காலத்தில் அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் 2 மணி நேரத்திலே 1.25 மணி நேரம் என்ன கதையை சொன்னாலும் ஒரு 15 நிமிடம் இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யுவதிகள் அவர்கள் குடும்பத்தில் அல்லது பொதுமக்கள் பொது வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகின்ற நல்ல செய்திகளை சொல்வீர்களேயானால் அதன் மூலம் நீங்கள் திரைப்படம் மூலமாகவே இந்த சமூகத்தை மாற்றியமைக்க முடியும் என்று நான் திடமாக நம்புகிறேன். இது பிரபுவுக்கு மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கிற திரைப்படத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள். இந்த படத்தில் கொஞ்சம் காட்சிகளைத்தான் பார்த்தேன், இசை என்னை மிகவும் கவர்ந்தது. இவர் புதுமுகம் என்றார்கள், அவர் பேசுகிற போதுதான் தெரிந்தது அவர் கன்னட படத்திலே செய்திருக்கிறார் என்று. இவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். அதோடு இவருக்கு தொழில்நுட்பம் தெரியாது, ஆனால் பார்த்தவுடன் இது சிறப்பா இல்லையா என்று சொல்ல முடியும். ஒளிப்பதிவு மிக நேர்த்தியாக இருந்தது.
அதை கடந்து எடிட்டிங் என்று சொல்கிறோமே, அந்த எடிட்டிங் கூட மிகச் சிறப்பாக இருந்தது. ஆக திரைப்படத்திலே நேரடியாக தொடர்பு இல்லாத எனக்கு திரைப்படத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்தில் இந்த சிறிது நேரம் பார்த்து இந்த படத்தினுடைய அந்த காட்சிகளை பார்த்து இதில் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடிகிறது என்றால், இந்த முழு படமும் பார்க்கிற போது அது இன்னும் பிரமிப்பை ஊட்டும் என்று நான் நம்புகிறேன். எதிர்காலத்தில் கதை களத்தை கதை கருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற போது சமூக நோக்கத்தோடு நீங்கள் தேர்ந்தெடுத்து படைப்பை உருவாக்குகிறீர்கள் என்றால், வெறும் நடிகனாக வெறும் இயக்குநராக மட்டுமல்ல, எதிர்கால சமுதாயத்தில் இந்த சமூகத்தை மடைமாற்றுகின்ற அந்த பணியில் பிரபுவும் ஒருவர் இருந்தார் என்று சமூகம் சொல்லும். அப்படி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், சொல்வார்கள் என்று நம்புகிறேன். அதற்கான பணியை பிரபுவும் அவருடைய குழுவும் செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு, இந்த திரைப்படம் வெற்றியடைய வேண்டும், அதன் வாயிலாக இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நம்பிக்கை உருவாக்க வேண்டும், அந்த நம்பிக்கை இந்த சமூகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் ஏன் உலகத்திற்கே மனித சமூகத்திற்கே பயன்பட வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்க வாழ்த்து.